குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம தீபாவளி திரு கார்த்திகை போன்ற பண்டிகையெல்லாம் கொண்டாடணும் அடுத்து நம்மளுக்கு வரப்போகிறது பொங்கல் பண்டிகை அந்த பொங்கல் பண்டிகைக்கு உழவர் திருநாள் அப்படின்ற இன்னும் ஒரு பேரும் உண்டு நாம் உயிர் வாழ்கிறதற்கு அடிப்படை தேவைகளில் ஒன்றான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்களையும் அந்த உழவு தொழிலுக்கு துணையாக இருக்கக்கூடிய மாடுகளையும் சிறப்பிக்கும் விதமாக தான் என்ன கொண்டாடுறோம் பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம் விவசாயி கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது இவ்வளவு உழவுத்தரையை செய்யக்கூடிய அந்த உழவர்களோட பற்றின பாடல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை இவர் இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை எழுதியுள்ளார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று இவர் எழுதின பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று இவர் பாடிய பாடல் வரிகள் என்றும் நிலைத்திருப்பவை இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்கிறார் இவரை பத்தின சிறப்புகள் இதெல்லாம் அடுத்து பாடலுக்கு போலாமா உழவு பொங்கல் பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்பமுறை ஏழில் ஒன்றே தரும் உணவு பொருள்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது பணமும் அதுதரும் நலனெல்லாம் விளைப்பதன் பலனேயாம் உணவு தொழில்தான் உணவு தரும் உடையும் அதனால் அணிய வரும் பழகும் மற்ற தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றே விழலாகும் தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் உண்மையை உணர்ந்திடுவோம் மிகுந்திட துணிந்திடுவோம் செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட வருனாலே உற்ற இப்பொங்கல் திருநாளாம் ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைத்துளம் கழித்திடும் பொங்கல் இது வாழிய பயிர்தொழில் வளம் பெருகி வையகம் முழுவதும் வாழியவே பாட்டை கேட்டிங்களா அதற்கான பொருளை சொல்ல சொல்லவா இந்த உலகத்துல எவ்வளவோ தொழில்கள் இருக்கு அப்படி எவ்வளவோ தொழில் இருந்தாலும் உழவு தொழிலுக்கு நிகர் வேற எந்த தொழிலுமே கிடையாது உழவன் மட்டும் உழவு செய்யவில்லை என்றால் வேற எந்த தொழிலுமே உலகத்துல நடக்காது அதனால தான் உழவோட சிறப்ப கூறுற இந்த பாடல் இதோட பொருளை கேளுங்க உலகில் அறம் நிறைந்திடவும் எங்கும் உடன் வாழ்ந்திடவும் உழவு தொழிலே வலிமை தரும் உண்ணும் பொருட்கள் இல்லையாயின் உயிர் வாழ்தல் இயலாது உழவு தொழிலினால் பயிர்கள் விளைவதனால்தான் செல்வம் சேரும் உணவும் உடையும் தரும் மற்றைய தொழில் இருக்க வேண்டுமாயின் உழவு சிறப்பாய் நடைபெற வேண்டும் உழவு நடைபெறாது போனால் மற்றைய தொழில்கள் வீணாகும் தங்கம் வெள்ளி போன்ற செல்வங்கள் இருந்தாலும் அவற்றை நாம் உண்ண இயலாது உணவு பொருளான உண்ண முடியும் இவற்றை தருவது உழவு தொழில் பொருள் இல்லாதவரையும் செல்வமுடையவரையும் இணக்கமாகி மகிழ்வடையச் செய்யும் நாள் பொங்கல் திருநாள் ஆகையால் இதன் ஏற்றம் உணர்ந்து தொழிலை போற்றுவோம் இந்த உழவு தொழிலோடத்திலேயே ஒரு கவிஞர் அழகாக ஒரு சினிமாவில் பாடியிருக்காருன்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி விவசாயிய கடவுளுக்கு நிகர குறிப்பிட்டு இந்த பாடலில் அவர் பாடியிருக்காரு இதை விட விவசாயியை நம்ம பெருமைப்படுத்த முடியாது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உழவு தொழிலை நாமும் போற்றுவோம்